வணக்கம். இந்த பதிவு எதற்காக என்றால், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இப்ப ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க, எல்லாருமே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இல்ல, விருப்பப்பட்டவர்கள் அவங்களோட மதிப்பெண்ணை கூட்டணும்னா எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, சப்போஸ் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியுமே மேபி இந்த மாதிரி வச்சிருக்கு, இந்த மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியும் சொல்லியிருக்காங்க, ஸோ ஆன்லைன் எக்ஸாமும் அதே மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பெரியதா இருக்க ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நான் ஓபன் புக் எக்ஸாமோ இல்ல ஆன்லைன் எக்ஸாமோ நான் எழுதுறேன், 10 பேப்பர் வச்சிருக்கேன் எழுதுறேன், சப்போஸ் ஒரு 5 பேப்பர் பாஸ் பண்ணேன், 5 பேப்பர் ஃபெயில் ஆயிடுச்சு, மீதி அந்த 5 பேப்பர் அதுக்கடுத்து நான் திரும்பி பரிச்சுதான் எழுதணுமா? சப்போஸ் இப்ப வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கோர்ட்ல வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த இது கேன்சல் ஆகாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுல இன்னொன்னு பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பே பண்ணி இருக்கவங்களுக்கும் அது செல்லுமா செல்லாங்கிட்டீங்க. கண்டிப்பான முறையில நீங்க 5 அரியரா, அதாவது 10 5 அரியராக இருந்தாலும் கண்டிப்பான முறையில அது செல்லும். கவர்மெண்ட் ஜியோ வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது செல்லும். நான் கேட்ட பிறகு தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அரியர் 2 அரியர் வச்சிருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஓபன் புக் எக்ஸாம் தான் அந்த இதுல வச்சிருக்காங்க, அதை நீங்க எழுதி அனுப்பிடுங்க, அது நல்லதும் கூட. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லவே வேணாம், அடுத்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஜனவரியில தான் எக்ஸாம் வரும் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா ஆன்லைன் லாகின் யாருக்குமே ஒர்க் ஆகாது, சில தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ் நியூஸ்ல வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை கண்டிப்பா அது நடக்கும், ஏன்னா மெயில் வரவே 10 ஆகுது, இதுல ஆன்லைன் எக்ஸாம் வச்சு அதனால அது வந்து அவ்வளவு ஈஸியான முறையில இது பண்ண முடியாது. சோ அதன் காரணமாக யாரும் இந்த ஒரு சிச்சுவேஷனை பயன்படுத்தி நீங்க வந்து எக்ஸாம் ரிவ்யூ பண்ணிட்டு அந்த இதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி எக்ஸாம் வந்து அந்த கோர்ட் கேஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவரா தான் வரும், சோ அதுவும் உங்களுக்கு நல்லதுதான். இப்ப இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்களும் அப்ளை பண்ணுங்க, இது பண்ணுங்க. இப்ப பாலிடெக்னிக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, எல்லாத்தையுமே ஓபன் புக் எக்ஸாம் தான் வச்சிருக்காங்க. சோ தாராளமா தயவு செஞ்சு நீங்க எழுதி நீங்க கொடுத்துடலாம். ஏன்னா இப்ப ஒரே ஒரு இது என்னன்னா, நாங்க எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. சோ கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு, அதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கவும் முடியாது, அது ஒண்ணு. அதுக்காகத்தான் இந்த இது கொண்டு வந்தாங்க. அதுவும் இப்ப போய் காலேஜுக்கு நேரா போய் எழுதணும்னா ஏதாச்சும் நம்ம கேட்கலாம், ஆன்லைன்ல ஓபன் புக் எக்ஸாம் தான் வச்சிருக்காங்க அப்படின்றப்ப அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சோ அதன் காரணமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு எல்லாருமே நீங்க இந்த ஓபன் புக் எக்ஸாம் எழுதிருங்க. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு கண்டிப்பான முறையில இந்த தீர்ப்பு, அதாவது ஜனவரி 11 அது தீர்ப்பாக மாறும். ஏன்னா எல்லா ஹியரிங் எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் இதுதான். ஸோ கண்டிப்பா ஜனவரி 11 ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். ஸோ இது ஆகும் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. அதாவது மார்ச் 1 வரைக்கும் நேரா போய் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரிங்களா? நேரா எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லிட்டாங்க நேரா கிளாஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நேரா எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க வச்சா ஆன்லைன்ல தான் வைக்கணும், ஆனா ஆன்லைன்ல வைக்கிற அளவு கேப்பபிலிட்டி இல்லாத ஒரு காரணத்தினால எல்லாருமே வந்து லேட்டா தான் ஆகும். ஸோ அதனால தயவு செஞ்சு பொறுத்திருந்து பார்ப்போம், காத்திருங்கள். ஏதாச்சும் ஒரு முக்கிய தகவல்னா கண்டிப்பா நானே அப்டேட் பண்றேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.